بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. வணக்கம். வாழ்த்துக்கள். பொதுவெளியில் வந்து இஸ்லாம் பற்றி மாற்றுமுக சோழர்கள் அது கேட்கக்கூடிய கேள்விக்கு பொதுவெளிக்கு வந்து பதிலளிக்க முன் வந்ததே பெரிய பணின்னு நினைக்கிறேன். பொதுவெளிக்கு விட்ட சவாலாக நினைக்கிறேன். மிக்க நன்றி. இப்போ ஆரம்பத்தில் பேசும்போது சகோதரத்துவம் மனிதாபிமானம் பேசினீங்க, ரொம்ப மனித குலத்துக்கு அவசியமான ஒன்று. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய வடந்தில் நடந்தக்கூடிய அக்ளர் கொலையும் சமீபத்தில் நடந்திய உடுமலை சங்கர் கொலையையும் இந்த சமூக பிரச்சனைக்கு இந்த சமூக அவலத்துக்கு இஸ்லாமில் என்ன மருந்து? சரி ஐயா, ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மனித நேயத்தை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சமூகத்தில் இன்றைக்கு படுகொலைகள் பெருகி கொண்டிருக்கிறது. தாதிரியில், உத்தரப்பிரதேசம் தாதிரியில் அகலாக்கு படுகொலை செய்யப்பட்டார். அது மாதிரி தமிழகத்தில் ஒரு சங்கர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த மாதிரி படுகொலைகள் பெருகிக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கும் இஸ்லாத்திலே தீர்வு இருக்கிறது. இரண்டு செய்திகளை இஸ்லாம் சொல்லுகிறது. இது போன்ற தீமைகளுக்கான தீர்வாக ரெண்டு செய்திகளை சொல்லு. ஒன்னு என்னன்னு கேட்டா, இந்த கொலைகள் ஏன் நடக்கிறது? அந்த ஆணி வேற புடுங்கி எறியுது. எதனால நடக்குதுன்னு யோசிச்சா, இனவெறியால் நடக்கிறது, மத வெறியால் நடக்கிறது, தாங்களே ஆள வேண்டும், தாங்களே உயர்ந்தவர்கள் என்ற சிந்தனையால் நடக்கிறது. அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் இஸ்லாம் சமாதி கட்டு. இனத்தின் பெயரால் என்ன வெறிங்கிற, அவனும் மனுஷன், நீயும் மனுஷன், நீ இந்த இனத்தில் பிறந்ததனால் நீ உயர்ந்தவனா, அந்த இனத்தில் பிறந்தாலும் அவர் தாழ்ந்தவரா, அதுல எந்த பாகுபாடும் கற்பிக்காத, எல்லாரையும் சமமாக பாருங்கள். எல்லாம் எல்லாரும் ஒண்ணுதான் நினைச்சா ஒருத்தருக்கு மேல கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடிக்கணும்னு நினைக்க மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன், எல்லாம் ஈக்குவல் ஆயிரும். இது இஸ்லாம் சொல்லுகிற போதனை. இது யாருடைய உள்ளத்திலே எல்லாம் பதிவாகிறதோ அவர்கள் இப்படி இன்னொரு மனிதனுக்கு எதிராக ஆயுதம் தூக்கவே மாட்டார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்லாம் சொல்லுகிற இன்னொரு முக்கியமான தீர்வு என்னன்னு கேட்டா, அந்த மாதிரி சில பேர் செய்யறான்னு வச்சுக்குவோம், இனவெறியில செய்யறானோ, பொருளாசையில செய்யறானோ, பெண்ணாசையில செய்யறானோ, வேற என்ன தேவைக்கு செய்யறானோ, அப்படி செஞ்சிட்டாம்னு சொன்னா, செய்கிறவர்களை பிடித்து வந்து மக்கள் மன்றத்துல எல்லாருக்கும் தெரியற மாதிரி நிப்பாட்டி வச்சு அவனை அப்படியே பழிக்கு பழி வாங்கு. அவன் உசுரையிடு, நாலு பேர் அப்படி தூக்கி நிப்பாட்டி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துப்பாரு. ஊர் உலகத்துல இந்த எண்ணம் இருக்கிற எல்லாரும் அடங்கி போவான். கையில ஆயுதம் தூக்கணும்னு நினைக்கிறவெல்லாம் நடுங்கி போவான். இந்த தீர்வை, இந்த தண்டனையை நீங்கள் வழங்குங்கள் இப்படி சொல்கிறது. இப்ப நம்ம நாட்டில் இந்த குற்றங்கள் நாளுக்கு நாள் பெறுகிறது பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்டனையில் இருக்கிற கோளாறு தான். இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை பாருங்க? ஒரு தண்டனையும் கிடையாது. கூட்டிட்டு போய் ஜெயில ரெண்டு வருஷத்துக்கு உட்கார வச்சு சோறு போடுவாங்க. இதுக்கு பேர் தண்டனையா? ஏன், என்னுடைய தகப்பனை கொல்றவனுக்கு, என்னுடைய சகோதரனை கொல்றவனுக்கு அவனை கூட்டிட்டு போய் நாலு பேர் மத்தியில என்னுடைய மனசு ஆடுற மாதிரி அவனை மரண தண்டனை கொடுத்துருந்தா நான் சமாதானமா இருப்பேன், நான் ஆயுதம் தூக்க மாட்டேன். இவனை கூட்டிட்டு போய் என் வரிப்பணத்துல உள்ள காசை எடுத்து அவனுக்கு சாப்பாடு, என் தாயும் தந்தையும் கொன்னவனுக்கு மணி அடிச்சா சோறு மாதிரி மூணு நேரம் நிம்மதியான சாப்பாடு என்ன, பத்திரிகைகள் வாசிக்கிறது என்ன, உள்ள உட்கார்ந்து படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் என்ன? வெளியில படிக்க முடியாதவன்லாம் ஜெயில போய் படிச்சுட்டு வரான் பாத்தீங்களா? ஜெயில அப்பப்ப தேர்வு நடக்குது. எம்ஏ எழுதினார், பிஏ எழுதினார், பிபிஏ எழுதினார், உள்ளுக்குள்ள வாத்தியார வச்சு ஓசியில பாடம் நடத்தினான். வெளியில தப்பு செய்யாதவன் காசு கொடுத்து படிக்கிறான், தப்பு செஞ்சுட்டு உள்ள போனவன் ஃப்ரீயா அரசாங்க செலவுல படிக்கிறான். அதுலயும் நம்ம ஊர்ல பாக்கணுமே, திமுக ஆட்சியில குற்றவாளிகள் மீது அவங்களுக்கு வந்து அக்கறை இருக்கிற, வாரத்தில் ஒரு நாள் ஒரு சிக்கன் பீஸ் அவர்களுக்கு போட வேண்டும் கவர்மெண்ட் காசுல இருந்து. யாருக்கு? கொலகாரன், கொள்ளக்காரன், திருட்டு பைய, கற்பழிச்ச கேஸ்ல உள்ள போனவன், இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும். எனவே அவர்களுக்கு வாரம் ஒரு நாள் சிக்கன் பீஸ் போட வேண்டும். சட்டம் ஏற்றி போட்டு சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்துல ஜெயில் இருந்துச்சு. ரொம்ப இறுக்கமா இருக்குது, அவங்க எல்லாம் மனநோயாளி ஆயிடுவாங்க போல இருக்குது. அதனால அவங்களை ரிலாக்ஸா வாழ வைக்கணும்னு சொல்லிவிட்டு
சென்னை சிட்டிக்குள்ள இருந்தத அப்படியே தூக்கிட்டு போய் புழல் ஏரிக்கு பக்கத்துல கொண்டு விசாலமான கட்டிடத்துல காற்றோட்டமான இடத்துல பள்ளி பிள்ளைங்களாம் படிக்க போறாங்க பாத்தீங்களா, படிக்கிறதுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் பாத்தீங்களா, அவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டி கொடுத்து உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். எதுக்குங்கிற ஏன் இந்த வேலையை செய்ய, இந்த வேலையை செஞ்சா திரும்ப வெளியில வந்து அந்த வேலையை தான் அவன் செய்வான். நீங்க இந்த வேலையை செஞ்சீங்க வெளியே வந்த பிறகு இன்னொருத்தனை போட்டு தள்ளுவான், என்னப்பா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ உள்ள வைக்க போறான், அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சு. இந்த துளிர் விட்டு போகிறது, தொடர்ச்சியாக கொலைகளும் பெருகி கொண்டே போகிறது. அப்போ பழிக்கு பழி என்பது மனிதனுடைய உள்ளத்திலே பெரிய அச்சத்தை உண்டாக்கும். குர்ஆனிலே இறைவன் சொல்லுவதாக ஒரு வசனம் வருகிறது, வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாதுன் யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. பழி வாங்கினா நம்ம என்ன நினைக்கிறோம், வாழ்க்கை இல்லாம போயிடுச்சுன்னு. வாழ்க்கை இருக்கிறது, என்ன வாழ்க்கை தெரியுமா, ரெண்டு பேரை பழி வாங்கினீங்கன்னா 20 பேர் ஆயுதம் தூக்குறவன தூக்கிடாம ஆக்கிடலாம், பல உயிர்களை காப்பாற்றலாம். இப்படி சட்டம் இயற்றாத காரணத்தினாலதான் இந்த கொலைகள் பெருகி கொண்டே போகும். இதுக்கு நிறைய உதாரணத்தை நான் சொல்லுவேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில மருத்துவ மாணவி நிர்பயா கற்பழித்து கொல்லப்பட்டார். அப்பொழுது நாடே கொந்தளித்தது, பெரும்பெரும் போராட்டங்கள் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன, சம்பந்தப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை கொடு என்று கேட்டார்கள். அரசாங்கம் கொடுத்ததா மரண தண்டனை, தீர்ப்பளித்ததா, ஒன்னும் தீர்ப்பளிக்க காணும். இவனுக்கு இத்தனை வருஷம், அவனுக்கு அத்தனை மாசம், இன்னும் அதுல கேடு கட்டத்தனமா என்ன தெரியுமா, எவன் கொடூரமான முறையில் அந்த பெண்ணை தாக்கினானோ, கம்பியால் வயிற்றை குத்தி குடலை கிழித்தானோ, அந்த அளவிற்கு கொடூரனுக்கு அவன் மைனரா இருக்கிறான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணது நீதிமன்றம். இருக்கிறதுல அந்த தப்ப செஞ்ச 3 பேர்லயே இவன் தான் அதிகபட்சமா தப்பு பண்ணவன், மத்தவன்லாம் அந்த பாலியல் துன்பத்தோட நிப்பாட்டிட்டான். இவன் என்ன பண்ணனா, கம்பி எடுத்து வயித்துல குத்தி கீறி கிழிச்சவன். இவனுக்கு என்னவா, இவன் 16 வயசுக்கு கீழே இருந்தான், அதனால இவனை தண்டிக்க முடியாது, மைனர் சட்டத்தின்படி இவரை விடுதலை பண்றோம்னு 2 வருஷத்துக்கு பிறகு அவரை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குற்றம் பெருகுமா பெருகாதா, கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழகத்துல துக்ளக் பத்திரிகை, ஒரு பிரபலமான பத்திரிகை. துக்ளக் ஷோவை பத்தி உங்களை பல பேருக்கு தெரிந்திருக்கும். இஸ்லாத்தை பத்தி எழுதுறதா இருந்தா 1 மணிக்கு தண்ணி குடிச்சுதான் எழுதுவார் அவர். இயற்கையில அவருடைய சுபாவம் அது, கூடுதலா எழுதுறது. அந்த சிந்தனையை தான் உருவாக்க நினைப்பார். அவருடைய சிந்தனை அனைத்துமே அந்த மாதிரி பிராமணிய சிந்தனையை வளர்க்கிற விரும்புகிற காரணத்தினால் இஸ்லாத்திற்கு எதிராக லேசா ஒரு துரும்பு கிடைச்சாலும் தூசி தட்டி எடுத்துட்டு வந்துடுவார். அவரு இந்த மருத்துவ மாணவி கொல்லப்பட்ட நேரத்துல தன்னுடைய பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதுல ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார். என்ன லிஸ்ட் தெரியுமா, உலகத்துல இந்த மாதிரி கிரிமினல் குற்றங்களுடைய நாடுகளின் பட்டியலை போடுறார். முதலிடத்துல மேற்கத்திய நாடுகள் லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு, ஸ்பெயின் இப்படி ஒவ்வொரு நாடா, பிரான்ஸ், அமெரிக்கா, அப்படியே போட்டுக்கிட்டே வர்றாரு. கடைசியில சொல்றாரு, அந்த வரிசையில் இந்தியா கடைசி இடத்துல இருக்கிறது. இந்தியாவில ரொம்ப குற்றங்கள் குறைவு, மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது இந்தியாவில குறைவு சொல்லிட்டு அடுத்த லைன்ல சொல்றாரு, இதைவிட குறைவாக நடக்கிறது என்று பார்த்தால் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற சவுதி அரேபியாவில், அரபு நாட்டில் நடக்கிறது. இதை சொன்னது நாங்க சொன்னா பெரிய செய்தி கிடையாது, நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். முஸ்லீம் பாயி அவர் அப்படித்தான் சொல்லுவாரு, சவுதிக்கு வக்காலத்து இப்படி எல்லாம் சொல்லிட முடியும். துக்ளக் ஷோ சொல்றாரு, இதை விட கிரிமினல் குற்றம் கம்மியா நடக்குது. எங்க நடக்குது தெரியுமா, சவுதியில நடக்குது. காரணத்தையும் சேர்த்து சொல்றாரு, இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற அப்படின்னா பழி வாங்கப்படுகிற, பழிக்கு பழி, 4 பேரை கூட்டிச்சு நிப்பாட்டி போட்ட உடனே வயிறு கலங்குது இல்ல. இப்பமே பாருங்க நீங்க அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தாலே நமக்கு 4 நாளைக்கு தூக்கம் வராது. மரண தண்டனை வழங்கப்படுகிற இடத்துல நேர்ல போய் அதை அனுபவித்தவங்களை போய் கேட்டு பாருங்க, நிம்மதியா 4 நாளைக்கு சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள். சாதாரண பொதுமக்களுக்கே இந்த பீதி என்றார். எப்படி இருக்கும் கடுமையா, ஆள நடுவில் நிப்பாட்டி வச்சு வெள்ளிக்கிழமை மதிய தொழுகைக்கு பிறகு 1000கணக்கான மக்கள் கூடி நிற்கிற அந்த சபையில அப்படியே பெரிய பளபளன்னு வாழை கொண்டது ஒரு சீவ், பயங்கரமா வீசெல்லாம் தேவையில்லை, அப்படியே கழுத்துல வச்சா போதும், வாளுக்கு மேல தலை தனியா வந்துடும், தலையை திரும்ப தூக்கி வச்சு ஒரு தையல போட்டு பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. பார்த்தா அவ்வளவுதான், சாதாரணமா பார்த்தவரு 10 நாளைக்கு அதே நினைப்புல இருப்பாரு. கொலை செய்யணும்ன்ற நினைப்புல ஒருத்தர் இருந்தா அவன் கத்திய தூக்குவானா, எதனால தூக்குற தைரியம் வருது, நம்ம தப்பிச்சிடலாம், நீதிமன்றத்தில் தப்பிச்சிடலாம், ஏமாத்திடலாம், நமக்கு ஒண்ணும் தண்டனை கிடைக்காது, அந்த நினைப்பு தானே. அப்ப இந்த மாதிரி மக்கள் மன்றத்தில் தெரிகிற விதமாக தண்டனையை கடுமைப்படுத்தினால் இந்த குற்றங்களை குறைக்க முடியும். குற்றங்களை இதை பல பேர் எப்படி பாக்குறாங்கன்னா, மனித உரிமை மீறல் நினைக்கிறாங்க. அநியாயமா கொள்ளலாமா, பழி வாங்கினால் சரியாது, காந்திய பாதையில் போக வேண்டாமா,
இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவன கணக்கில் எடுக்கிறதே இல்லை, குற்றவாளியை மட்டுமே பார்க்கிறார்கள். குற்றம் செஞ்சவனுடைய உரிமையை பார்க்கிறாங்களே தவிர குற்றத்தால் பாதிக்கப்பட்டவனுடைய நிலை என்ன அதை யோசிக்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட்டால் அது நாட்டிலே நடைபெறுகிற இந்த கொலை கொள்ளைகளுடைய எண்ணிக்கை கணிசமான அளவில் குறைக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது.